ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனி சினி அப்டேட்ஸ். நம்ம எதிர்நீச்சல் சிலையில் ஆக்ட் பண்ணுற மதிமித்தா இருக்காங்க இல்லையா, ஜனனி கேரக்டர் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு கழுத்தில் மூணு டாட் இருக்கும். ஸோ அது எதனால் வந்தது அப்படிங்கிற காரணத்தை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சீரியலில் விசாலாட்சி கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் சத்யபிரியா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூவிக்கு டப்பிங் பண்ணுறாங்க. மூவி நேம் பார்த்தீங்கன்னா வணங்காமடி. ஸோ அந்த மூவி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு நம்ம சிலருந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சோம். ஈஸ்வரி கேரக்டர் பண்ணிட்டு இருக்க கன்னிகா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் வந்து ஆல்ரெடி அடிபட்டுருக்கு ரியலாகவே. ஸோ அதை பற்றி நான் வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கால் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கு 6 weeks ஆகும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் 2 or 3 weeks தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க சீரியலுமே பார்த்தீங்கன்னா கால் அடிப்பட்ட மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டைம்லாம் டீம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்தாங்க சீரியல்லையுமே. அதே மாதிரி நம்ம இனியா சீரியலுமே பார்த்தீங்கன்னா ஆலியாக்கு கால் அடிப்பட்டப்போ ஸோ சீரியல்லையுமே அந்த மாதிரி சீக்வன்ஸ் கொண்டாந்தாங்க. அதே மாதிரி பிரெக்னன்ட் டைம் இருக்கும்போதே அதே மாதிரி சீக்வன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பிஎஸ்ல மீனாஸ் அது மாதிரி செவந்தி சீரியல் வந்து திவ்யா ஸ்ரீதர்ஸ் அந்த மாதிரி வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலாம் டீம் ரொம்பவே சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. சீரியலில் ஈஸ்வரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போயிட்டு இருக்கு. அவங்க வந்து லக்ஷரா கொடுக்கறதுக்கு ஓகேன்னு சொல்லி நம்ம ஜனனி மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஸோ அவங்களுக்கு காலும் வந்துருது. ஸோ இப்போ போகிறதுக்கு என்ன ஐடியா பண்ணுறதுனு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க போவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன ரீசன் சொல்லுவாங்க, இதை ஈஸ்வர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனனி கேரக்டர் பண்ணுற ஆக்ட்ரஸ் மதிமிந்தாக்கு என்னாச்சு, ஏன் அந்த மூணு டாட் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக வந்து Q&A செஷன் வச்சிருந்தாங்க. ஸோ அதில் ஃபேன்ஸ் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரீசெண்டாக நீங்கள் எப்போ அழுதிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஒரு அந்த ட்ரிப்ஸ் போட்டில் ஷேர் பண்ணி. எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அது எங்கே போன மாதம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்னி இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. டேஸ் அவங்களுக்கு ரொம்ப வேர்ஸ்டான டேஸ். ஸோ அப்போ வந்து அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்க நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே வந்து அவங்களுக்கு பிளெஸிங் அப்படின்னு. இப்போ நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கன்சர்ன்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேன் கேட்டிருக்காங்க அந்த மூணு டாட் வந்து டேட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சிரிச்சிட்டு அது பக்கத்து உங்களுக்கு டேட்டு மாதிரியா இருக்குது. ஆன்டிபயோட்டிக்ஸ் குடிக்கிறதுக்காக அவங்களோட கையில் நர்வ்ஸ் கண்டுபிடிக்க முடியாததுனால அவங்க நெக்கில் பற்றி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஆப்ரேஷன் பிகாஸ் அந்த வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த நர்வ்ஸ் கண்டுபிடிக்க முடியல, அதனால வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த மூணு டாட் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. தினத்தை சீரியல பொறுத்த வரைக்கும் கல்யாணம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு ஒரு விருப்பு போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் குணசேகரன், ரெண்டு பக்கமும் கேம் விளையாட்டு இருக்காரு. அப்பத்தோட பிளான் என்னவாக தான் இருக்கும்னு சொல்லி ஒரு கெஸிங்காக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி எடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.